ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் ஜாதி மல்லி செடியில் அதிக பூக்கள் பூக்க வைப்பது எப்படின்றதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மல்லிகை பூச்செடி வளர்க்குறத விட மாடி தோட்டத்தில் ஜாதி மல்லி பூச்செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நிறைய பூக்கள் பூக்கும். ஜாதி மல்லி செடியில் பூக்கள் பூத்து முடிஞ்சோடனே அந்த கிளைகள் எல்லாமே காஞ்சி போயிடும். அந்த காஞ்ச கிளைகளை நம்ம அப்படியே விடாமல் கட் பண்ணி எடுத்துடணும். பழைய கிளைகள் வெட்ட வெட்ட புதிய கிளைகளில் அதிக பூக்கள் பூக்கும். வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் தொட்டியில் இருக்கிற மண்ணை வாரத்துக்கு ஒரு முறையாவது கிளறி விடணும். அதே மாதிரி நம்ம மண்கலவை ரெடி பண்ணும்போது தண்ணி தேங்காத மண்கலவை ரெடி பண்ணணும். நம்ம தினந்தோறும் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது மண்ணோட ஈரப்பதத்தை செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி மண் எப்போதுமே லைட்டாக ஒரு ஈரப்பதத்தோடு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். தொட்டியில் எப்போதுமே களைச்செடிகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஜாதி மல்லி பூச்செடிக்கு என்னென்ன உரம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு முறை நல்ல மக்கிய தொழு உரம் பயன்படுத்தலாம். 15 நாளைக்கு ஒரு முறை மண்புழு உரம் கொடுக்கலாம். இது ரெண்டுமே இல்லாத போது நம்ம வீட்டில் தயாரிக்கக்கூடிய காய்கறி கழிவு உரத்தை வந்து 15 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். ஜாதி மல்லி செடியில் பூக்கள் பறித்த உடனே எப்போதுமே ஒரு சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணும்போது நிறைய புதிய கிளைகள் வச்சு நிறைய பூக்கள் பூக்கும். ஜாதி மல்லி பூச்செடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நர்சரிலேருந்து வாங்குறதை விட பதியம் போட்டு எடுக்கிற செடியில் நிறைய பூக்கள் பூக்கும். ஜாதி மல்லி பூச்செடிக்கு மாதத்துக்கு ஒரு முறை 1/2 ஸ்பூன் எப்சம் சால்ட்டு 1 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு செடி முழுக்க நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணுறதுனால செடியில் எப்போதுமே பார்த்திங்களா இலைகள் எல்லாமே பசுமையாக இருக்கும். நிறைய பூக்கள் பூக்க உதவியாக இருக்கும். மண்ணில் எந்த விதமான பூச்சி தாக்குதலும் வராமல் இருக்கிறதுக்கு மாதத்துக்கு ஒரு முறை வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் மண்ணுக்கு மேலே தூவி விட்டு மண்ணை நல்லா கிளறி விடலாம். நீர் ஊறமாக 15 நாளைக்கு ஒரு முறை வாழைப்பழத்தூள் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் தொடர்ந்து 15 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே ஜாதி மல்லி செடியில் நிறைய பூக்கள் பூக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.